விவசாயிகள் தங்கள் நிலங்களில் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உயிர் உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இயற்கை உயிர் உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணின் அங்கக சத்து அதிகரித்து நல்ல பயிர் விளைச்சல் கிடைப்பதால் உயிர் உரங்களின் மீது ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் உயிர் உரங்களின் தேவை அதிகரித்து வருவதால் விவசாயிகள் தங்கள் பண்ணை கழிவுகளில் இருந்து உயிர் உரங்கள் தயாரித்து விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்டலாம். அந்த வகையில் உயிர் உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா மயிராடா வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் டி சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள். ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முதன்மை பயிராக வாழை, மஞ்சள், நெல், கரும்பு, அப்புறம் காய்கறி பயிர்கள், அப்புறம் எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எள்ளு எல்லாமே சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா நெற்பயிரில் வந்து அதிக அளவில் பூச்சி தாக்குதல், அப்புறம் நோய் தாக்குதல்லாம் இருக்குது. அதே மாதிரி வாழையில் வந்து இலைப்புள்ளி நோய், சருகு நோய், அப்புறம் கிழங்கல்கள் நோய், மஞ்சளில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய் எல்லாமே வந்து வந்துட்டுருக்குது. விவசாயிகளுக்கு வந்து தரமான இடுபொருட்கள், அதாவது உயிர் உரங்கள் வகையை சேர்ந்தது, சூடமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், ட்ரைக்கோடர்மா விருடி, ட்ரைக்கோடர்மா அர்ஜியானம், அதெல்லாம் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் அது வந்து தரமான பொருளாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா மயிராடா வேளாண் நிலையம் மற்ற தேசிய நிறுவனங்களோட, அதாவது என்ஐபிஹெச்எம் சொல்லக்கூடிய தேசிய பயிர் வள மேலாண் நிலையம் ஹைதராபாத்தில் இருக்குது, அப்புறம் நபார்டு வங்கி உதவியோடு வந்து விவசாயிகளுக்கு வந்து பண்ணை வலை, அதாவது அவங்கவுங்கள பண்ணையிலேயே வந்து இடுபொருள் தயாரிப்பு பண்ணுறதுக்கான பயிற்சி வந்து ஆண்டிப்பாளையம்ன்ற கிராமத்தில், அதாவது பவானி வட்டாரத்தில் வரக்கூடிய ஆண்டிப்பாளையம் கிராமத்தில் வந்து செஞ்சுட்டு அங்கே இருக்க விவசாய குழுக்கள் வந்து இது மாதிரி இந்த பண்ணை வழிமுறைகளே வந்து இடுபொருள் எப்படி தயாரிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்து ஒரு ஆய்வகத்தை கூட நிறுவி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆய்வகம் மூலமாக விவசாயிகள் வந்து தரமான இடுபொருட்கள் வந்து தயார் பண்ணுறாங்க, சூடமான ஃபோர்ஸு, ட்ரைக்கோடமா விருடி. இந்த ஆண்டிப்பாளையம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, பவானி வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டிப்பாளையம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாழை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ஹெக்டர் பரப்பளவு சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. கரும்பு அதே மாதிரி ஒரு 100 ஹெக்டர் பரப்பளவு சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நெற்பயிர், இது மாதிரி பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணும்போது அவங்க வந்து நிறைய ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல், நோயெல்லாம் எல்லாமே வந்துட்டு இருந்தது இந்த கிராமத்தில். அதுக்கப்புறம் மயிராடா வேளாண் நிலையம் வந்து தொடர்ந்து இந்த பேஸ்லைன் சர்வே எல்லாமே சர்வே பண்ணிவிட்டு இங்கே இருக்க தேசிய பயிர் வள மேலாண்மை நிலையம், அதாவது என்ஐபிஹெச்எம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத்தில் இருக்குது, அவங்களோட நிறுவனத்தோட உதவியோடு நெற்பயிரில் வந்து ஈக்காலஜிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம். இதில் பார்த்தீங்கன்னா வரப்போகிறத்தில் வந்து நெற்பயிரில் வரப்போகிறத்தில் வந்து இந்த உளுந்து, அப்புறம் எள்ளு, செண்டுமறி, துளசி, செவந்திப்பூ இது போன்ற பயிர்களை சாகுபடி பண்ணி அதிக அளவில் நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து பாதுகாத்து அதை வந்து வளர்த்து அந்த நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து தீமை செய்யும் பூச்சியை வந்து உட்கொண்டு, அதாவது ஒட்டுண்ணிகள், இறைவினைகள் மூலமாக அதை வந்து உட்கொண்டு பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். இது மாதிரி பண்ணும்போது இந்த தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா மண்ணோட வளமும் நமக்கு வந்து பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வந்து இடுபொருட்கள், அதாவது பூச்சி நஞ்சில்லா, அதாவது பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொள்ளையை தவிர்த்து அவங்களோட மண் வளத்தை மட்டும் காக்கிறது இல்லாமல் அவங்களோட இந்த மண் பொருளாக, அதாவது நஞ்சில்லாத உணவு வந்து நம்ம மற்ற விவசாயிகளுக்கும் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு விவசாயி 2-3 விவசாயிகளை சேர்ந்தெல்லாம் பண்ண முடியாது, அதனால் ஒரு விவசாய குழுக்களாக தான் பண்ண முடியும். அது மாதிரி இந்த வேளாண் அறிவு நிலையம் வந்து தொடர்ந்து அவங்க பயிற்சி வந்து, அதாவது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய குழுக்களை வந்து ஒருங்கிணைச்சி ஒரு பசுமை உழவர் மன்றம் சொல்லிட்டு அதை வந்து அவர் ஆரம்பித்து அந்த பசுமை உழவர் மன்றத்துக்கு வந்து இது மாதிரி பண்ணை வழிமுறைகளை வந்து இடுபொருள் தயாரிக்கும் ஆய்வகத்தை வந்து திறந்து வச்சாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நபார்டு வங்கி உதவி செஞ்சுருக்கு, என்ஐபிஹெச்எம் தேசிய பயிர் வள மேலாண்மை அவங்க, அப்புறம் மயிராடா வேளாண் நிலையம் அவங்கள ஒருங்கிணைத்தோடு இதுவரை இந்த விவசாயிகளுக்கு வந்து 2-3 பயிற்சிகள் அளித்து அவங்களும் வந்து இந்த தரமான இடுபொருள் வந்து இங்கேயே வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா விவசாயிகள் வந்து மற்ற ரொம்ப தூரம் வந்து அவங்க வந்து போக வேண்டியதில்லை, மற்ற இந்த பூச்சிக்கொல்லிகளோ பூஞ்சான கொலையோ வாங்குறதுக்கு. இங்குள்ள கிராமத்திலேயே இது வந்து எல்லாமே இங்கேயே கிடைக்குது, அதுவும் தரமுள்ள இந்த ஒவ்வொரு ஆய்வு இந்த தயார் பண்ணக்கூடியது வந்து ஆய்வகத்துக்கு உட்பட்டு அதில் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குது எல்லாமே செஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மற்ற விவசாயிகளும் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே இப்போ இது மாதிரி இது பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து இது உரிய நேரத்தில் கிடைக்கப்படுது. அதே நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப தூரமும் பயணம் செய்ய தேவையில்லை, பயணம் கட்டுறமும் அவங்களுக்கு வந்து
கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேட்குற நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால இந்த சூடமோனாஸ் ட்ரைக்கோடமோனாஸ் எல்லாம் மண்ணுக்கு அவங்க அதாவது பயிர்கள் கொடுக்கறதுனால நோயும் நம்ம கட்டுப்படுத்தி விவசாயம் வந்து வளமாக வந்து அவங்க வந்து அவங்களோட பொருளாதார இப்போ இது பண்ணிட்டு கட்டுப்படுத்தி மேலும் மகசூல் வந்து எடுக்கிறாங்க. இப்போ மயிலாடுதுறை வேளாண் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு இந்த விவசாய குழுக்களை வந்து இது மாதிரி இந்த பயிற்சி அளித்து பயிற்சி அடிப்பில் நிறைய செயல்முறை வழக்கு இதை எப்படி பண்ணணும், தரமான முறையில் வந்து இந்த இடுப்புகள் தயாரிக்கும் அவங்க பண்ணையிலே எப்படி பண்ணுறதை வந்து சொல்லி கொடுத்து அவங்க வந்து அதனோட அடிப்படையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மேன்மேலும் விவசாயிகள் வந்து இந்த NAPHM சொல்லக்கூடிய ஹைட்ராபேட் அங்கேயும் வந்து போய் சென்று அவங்களும் அங்கேயும் பயிற்சி எடுத்து அங்கேயும் எல்லாமே கற்றுக்கிட்டு இங்கே வந்து அவங்களோட உற்பத்தி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆண்டிபயோட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆய்வகம் மேலும் இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து இப்போ ஆரியான்ற ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீட்டைனிங் ரூரல் யூத்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், இளைஞர்களை வந்து விவசாயிகளை ஊக்குவிக்கும் ஒரு பொருட்டாக இந்த ஒரு ஆய்வகத்தை வந்து இன்னும் ஒரு 2-3 வட்டாரங்களுக்கு வந்து மயிலாடுதுறை வேளாண் நிலையம் வந்து செய்ய இருக்கிறது. இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த இடுப்பொருள் தயாரிப்பு வந்து விவசாய முறைகளை அவங்களே வந்து தயார் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்க மாதிரி அவங்க வந்து செய்கிறதுனால என்ன ஆகுதுனா விவசாயிகள் வந்து அவங்க சரியான நேரத்தில் கிடைக்கிது, அதே நேரத்தில் அவங்களோட செலவுகளும் மிச்சம் பண்ணலாம், பயிர்களும் அதிக மகசூல் பண்ணலான்றது கேட்டுக்கொண்டு விவசாயிகளை பயன்பெறும் மயிலாடுதுறை வேளாண் நிலையத்தில் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற RD சீனிவாசன் அவர்களை 0994445856999 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.